ஹே ஹைஸ் இன்னைக்கு உங்களுக்கு நான் பழைய இந்திய கோயில்களில் இருக்கிற வித்தியாசமான சிற்பங்களை காட்ட போகிறேன் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டான தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்தினாங்க அப்படின்றத நீங்களும் நிச்சயமாக ஒத்துக்குவீங்க ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மோதரால கட்டப்பட்ட சூரியன் கோயில் இது இங்கே இருக்கிற இந்த பழைய சிலையை பாருங்கள் இந்த உருவம் வித்தியாசமாக எதையோ பிடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க இதை பார்த்தா ஆயுதம் போல் இல்லை ஆனால் இது ஏதோ ஒரு நீளமான ரெக்டாங்குலர் பட்டை மாதிரி இருக்குது இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா இது ஒரு ரூலர் அளவுகோல் நம்ம ஸ்கூல்ல யூஸ் அதுதான் லைன் கேஜ்னு கூட சொல்லுவாங்க இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ரூலர் மாதிரியே இருக்கு பாருங்க நாம இதை பண்ணி பார்த்தா அதுல இருக்கிற கோடுகள் கூட தெரிந்து பாருங்க இந்த சிலையை பாருங்க இதே உருவம் தான் இங்கையும் இருக்கு நல்லா தெளிவான கோடுகளோட உள்ள ஸ்கேலை பிடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க இது ஒரு பிரமாதமான கண்டுபிடிப்பு ஏன்னா உங்களுக்கு நான் எவ்வளோவோ பழைய கோவில்களை காட்டி நாம எப்பவுமே எப்படி பழங்காலத்து சபதிகள் இவ்வளவு நுற்று ப்பமா அளவுகளை அளந்து கோவில்களை கட்டினாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கோம் நம்மள மாதிரியே பழங்காலத்து ஸ்தபதிகளும் அளக்கறதுக்கு ரூலர் மாதிரி கருவிகளை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது இப்பதான் தெரியுது இந்த உருவத்தை பாருங்க வருத்தமா இருக்கு ஏன்னா இதுக்கு மொத்தமாக நாலு கை இருந்திருக்கு அதுல மூணு கையை உடைச்சிருக்காங்க இந்த அழிவெல்லாம் நம்ம பழங்காலத்து அறிவை அழிக்கணுங்கிறதுக்காக மனுஷங்க வேணும்னே தான் ஏன்னா மிச்ச கையெல்லாம் உடையாம இருந்திருந்தா அதெல்லாம் நம்ம பழங்காலத்து டெக்னாலஜி பத்தி இன்னும் நிறைய முக்கியமான குறிப்புகளை நமக்கு கொடுத்துருக்கோம் சரி இப்போ இந்த சிலையில இருக்கிறது யார் இவர் ஒரு பழைய கட்டட கலைஞர் இவர் பேரு விஸ்வகர்மன் இவர் ரொம்ப அட்வான்ஸ்டான கட்டட வடிவமைப்பு வேலைகள் அதாவது அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுல பேர் போனவர் துவாரகாவை கட்டினது கூட இவர் இப்போ தண்ணிக்கு அடியில மூழ்கி இருக்கிற ஒரு அற்புதமான நகரம் தான் துவாரகா இப்போ கூட இந்தியாவோட பல பகுதிகளில் விஸ்வகர்மனை வழிபடுறாங்க இதை எப்படி வடிவமைச்சிருக்காங்க பாருங்க ஒரு கையில அளவுகோல் அதாவது ஸ்கேலை பிடிச்சிருக்காரு இன்னொன்னுல அளவு எடுக்கிற டேப்பை வச்சிருக்காரு ஞாபகம் வச்சுக்கோங்க என்ஜினியர்ஸ்க்கு எப்ப எப்பவுமே வளைஞ்சு கொடுக்கிற தன்மை உள்ள டேப் வேணும் ஏன்னா எல்லா அமைப்புகளும் ஒரே நேர்கோட்ல இருக்காது அதனால எல்லாத்தையும் ஸ்கேல வச்சு மட்டும் அளக்க முடியாது சில இடங்கள்ல கண்டிப்பா இந்த டேப்பை தான் அளக்கணும் இன்னொரு கையில ஓலை சுருள் இல்லைன்னா பனை ஓலையை வச்சிருக்காரு ஏன் இதுல தான் அவர் எல்லா தகவலையும் எழுதுவாரு அது மட்டும் இல்லாம கட்டட வேலை பண்றதுக்கு முன்னாடி ஒரு லே அவுட் ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு நம்ம ஒரு வரைபடம் ரெடி பண்ணுவோம்ல அந்த லே அவுட்டை அதாவது ப்ளூ பிரிண்டை வரைஞ்சி அதை தயார் பண்றதுக்கான ஓலைச்சோடி தான் இது ஆனா நாலாவது கையில அந்த பைய வச்சிருக்காரு பாருங்க அந்த மர்மமான பை இது உலகத்துல பல இடங்கள்ல பல பேர் செதுக்கி வச்சிருக்காங்க ஆனா இது வரைக்கும் இந்த பை எங்கேயுமே தரைய தொடர மாதிரி காட்டல இந்த பையில அப்படி என்ன இருக்கு இந்த பைக்குள்ள ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த சாதனம் ஒரு எனர்ஜி டிவைஸ் ஏதாவது இருக்குமா இந்த ரகசியம் கடவுள்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் பின்னாடி பாருங்க இப்ப இருக்கிற இந்த காலத்து என்ஜினியர்ஸ் யூஸ் பண்ற மாதிரியே நிறைய கருவிகள் இருக்கு பாருங்க ஆங்கிள் ஃபைண்டர்ஸ் தரை மட்டும் சரியா பேர்லாம் இருக்கா இல்ல செங்குத்தா இருக்கா இல்ல வேற ஏதாவது ஒரு ஆங்கிள் இருக்கா அப்படின்னு பார்த்து சோதனை பண்ற சாதனம் தான் இந்த ஆங்கிள் ஃபைண்டர் அப்புறம் அளக்குற சாதனங்கள் அதாவது அது மெஷரிங் டிவைசஸ் எல்லாமே இருக்கு இது போல நிறைய ஆச்சரியமான கருவிகள் இங்க இருக்கு இப்போ ஷிமோகால இருக்கிற இந்த பழைய கோயில இருக்கிற இந்த சிலைய பாருங்க இங்க என்ன நடக்குது இந்த சிலையில ஏதோ ரொம்ப வித்தியாசமான விஷயம் ஒண்ணு இருக்கு இந்த உருவம் ஒரு கனமான உடை போட்டுக்கிட்டு இருக்கு அது கனமான ட்ரெஸ் தான் காட்டுறதுக்கு நல்லாவே தெளிவா செதுக்கி வச்சிருக்காங்க ஆனா இதுல பெரிய அதிர்ச்சி என்னன்னா அதோட தலையில இருக்கிற வித்தியாசமான ஒரு விஷயம் தான் இது பார்க்க ஒரு முகமூடி மாதிரி கூட இல்ல ஒரு வித்தியாசமான பெல் மாதிரி ஒரு மணி மாதிரி இருக்கு தலை மேல போட்டிருக்கு கண்களுக்கு மட்டும் அதுல ஓட்டைகள் இருக்கு அதோட நெத்தி பகுதியில் கூட ஒரு பெரிய வட்டம் இருக்கு இப்ப இருக்கிற விண்வெளி வீரர்களுக்கு இருக்கிற மாதிரியே ஆண்டனாஸ் கூட தலையில ஒட்டிக்கிட்டு இருக்கு இப்ப ஒரு கையில இவர் இந்த தலைக்கவசமா இல்ல வேற ஏதோ தெரியல வச்சிருக்காரு இன்னொரு கையில ஒரு பெரிய வட்டமான சாதனம் வச்சிருக்காரு இது என்ன கருவி இது என்ன செய்யும் ஆனா அடுத்து வர்ற சிற்பங்களை பார்க்கும் இது ஒண்ணுமே இல்லைங்க இந்த பழங்காலத்து கோயில இந்த ரெண்டு சிற்பங்களை பாருங்க இது ரொம்ப ஆச்சரியப்படுத்துற விஷயமா இருக்கு நமக்கு தெரிஞ்ச சரித்திரத்தை அப்படியே புரட்டி போடுற மாதிரி இருக்கு இங்க இடது பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு தன்னோட காது வாய்க்கிட்ட ஏதோ ஒரு டிவைஸை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க நாம இன்னைக்கு இந்த காலத்துல யூஸ் பண்ற செல்போன் மாதிரியே அதை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கருவி ரொம்ப ஸ்லிம் சும்மா ரெக்டாங்குலரா இருக்கு ஆக்சுவலா இன்னைக்கு யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ஸ் போலவே இருக்கு ஒரு பெரிய வட்டமான சாதனத்தை இன்னொரு கையில வச்சிருக்காங்க இது நாம முன்ன பார்த்த சிற்ப மாதிரியே இருக்கு பாருங்க ஒருவேளை இந்த மாதிரி ஒரு டிவைஸை நாம இன்னும் கண்டுபிடிக்காம கூட இருக்கலாம் வருங்காலத்துல கூட கண்டுபிடிக்கலாம் இப்ப அந்த இன்னொரு பொண்ணை பாருங்க அவங்க கையில ஒரு தட்டையான ஒல்லியான ஒரு டிவைஸ் இருக்கு பாருங்க இப்ப நம்ம யூஸ் பண்ற ஐபேட் டேப்லெட் மாதிரியே இல்ல அதோட அவங்க அந்த ஸ்கிரீனை தொடுறதுக்கு ஒரு ஸ்டைலஸ் அதாவது ஒரு எலெக்ட்ரிக் பென்னு மாதிரி கூட யூஸ் பண்றாங்க நாம எப்படி இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் டேப்லெட்லயோ ஐபேட்லயோ யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹிந்து கோவில்கள் இருக்கிற சிற்பங்கள் பல தடவை ரொம்ப ஃபியூச்சரையும் காட்டியிருக்கு பாஸ்டையும் காட்டியிருக்கு அலைபேசிகள் அதாவது செல்போன்ஸ் கடந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்கன்னா எப்படி இத பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே செதுக்குனாங்க இங்க ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் இத நீங்க கவனிச்சுக்கணும் இந்த படங்கள் எல்லாமே எனக்கு சமூக ஊடகங்கள் மூலமா தான் என்னால இந்த சிற்பங்கள் இருக்கிற இந்த கோயில வெரிஃபை பண்ண முடியல குஜராத்ல எங்கேயோ இருக்குன்னு சொல்றாங்க இது புரளியோ இப்ப சமீபத்துல செதுக்கின சிற்பமோ போட்டோஷாப்போ இருக்காது இருக்குன்னு நம்புறேன் உங்களுக்கு இது இருக்கிற இடம் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க இந்த சிலையை பாருங்க இது ராணி கி வாவ் அப்படின்ற கோயில் இருக்கிறது கிபி ஆயிரம் வருஷத்துல கட்டினது அதாவது இந்த சிலை ஆயிரம் வருஷம் பழமையானது இதுல தெளிவா தெரியுது அவங்க லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க பாருங்க அதாவது உதட்டு சாயம் போட்டுக்கிறாங்க பாருங்க அவங்க உதடுகளை எப்படி இப்படி முன்னாடி வச்சு காட்டுறாங்க பாருங்க அதோட அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க இது லிப்ஸ்டிக் தான் சந்தேகமே இல்ல அதோட இது ஒரு பழங்காலத்து சிற்பம் தான் அப்படின்றதையும் ஆர்க்கியாலஜிஸ்ட் கன்ஃபார்ம் பண்றாங்க ஹிஸ்டோரியன்ஸ் கேட்டா உதட்டு சாயம் கண்டுபிடிச்சது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் பிரான்ஸ்ல கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க பார்த்தா இந்த பெண்கள் இத ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியால யூஸ் பண்ணாங்கன்னு தெரியுது இங்க இன்னொரு எட்நூறு வருஷம் சிற்பம் இருக்கு சென்ன கேசவா கோவில் அப்படின்ற ஒரு ஹிந்து கோயில் இருக்கு இங்க ரெண்டு உருவம் யானை மேல இருக்கிறத பார்க்கலாம் ஆனா அதுல நம்மளோட கவனத்தை இழுக்குறதே அவர் கையில இருக்கிற சாதனம் தாங்க நடுவுல ஒரு கம்பி போல ஒரு விஷயம் இருக்கு ஆனா ரெண்டு பக்கமும் கூரான ரெக்டாங்கிள்ஸ் அதாவது டைமண்ட் மாதிரியோ இல்ல ராம்பஸ் மாதிரியோ இருக்கு பாருங்க இந்த சாதனத்தோட பேர் என்ன இந்த ஆயுதத்தோட பேரு வஜ்ரா அதாவது வஜ்ராயுதம் அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி தெளிவா பழங்காலத்து புத்தகங்கள்ல எழுதியிருக்காங்க குறிப்பா இதுக்கு இடிய உண்டாக்குற சக்தி இருக்குன்னு சொல்றாங்க இந்த ஆயுதத்தால ஒரு இடி மின்னல் அளவுக்கு சக்தியை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னா எவ்வளோ அளவு எனர்ஜின்னு கேட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் அதாவது ஒரு பில்லியன் ஜூல்ஸ் அளவுக்கு சக்தியை உருவாக்குமா இது நிச்சயமா ஒரு வகையான அட்வான்ஸ்டு டெஸ்லா காயில் மாதிரி அதாவது பிரைமரி காயில் செகண்டரி காயில்ஸ் சொல்லுவோம்ல இந்த டெஸ்லா காயில் தமிழ்ல வந்து முதல் நிலை சுருள்கள் இரண்டாம் நிலை சுருள்கள் உடவும் ரெண்டுத்துக்கும் நடுவுல பாருங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டர் மாதிரியான விஷயங்களோடவும் இருக்கு பாருங்க இது ஒருவேளை டெஸ்லா காயில் மாதிரியான ஒரு டிவைஸா இல்லைன்னா இது வைரம் மாதிரியோ இல்ல வேற ஏதாவது கிறிஸ்டங்களை வச்சு இப்போ நம்ம மேசர் டெக்னாலஜி அப்படின்னு ஒண்ணு ரெடி பண்றோம் அதே மாதிரி ஒரு டிவைஸாவும் இந்த வஜ்ரா இதும் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி பழைய காலத்துல நிச்சயமா ஏதோ ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்காங்கன்றது நல்லா தெரியுது ஏன்னா ஒரு சிற்பி எதேச்சியா இது மாதிரி ஒரு ஹைடெக் டிவைஸை கற்பனையில செதுக்கி முடியாது இப்போ இந்த சிற்பத்தை பாருங்க இது கண்டிப்பா சில கேள்விகளை எழுப்புது இது ஷிமோகால இருக்கிற ஒரு பழைய சிவன் கோயில இருக்கிற சிற்பம் ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருக்காங்க அவங்க ஒரு ஆண் உருவத்தை இருக்கமா ஏதோ துணியாலேயோ ஏதோ ஒரு ஷீட்டாலேயோ சுத்துறாங்க அந்த ஆண் உட்காந்த நிலையில இருக்காரு இதுக்கு வேற ஏதாவது விளக்கம் கூட இருக்கலாம் ஆனா எனக்கு என்னவோ இது மம்மிபிகேஷன் அப்படின்னு தோணுது இந்த ஈஜிப்ட் இந்த உடலை மம்மியா அதாவது பதப்படுத்தி வைப்பாங்கல்ல அது மாதிரியான விஷயமோ அப்படின்னு தோணுது இந்த பொண்ணு அந்த ஆம்பளியோட உடலை பதப்படுத்த பாக்குறாங்களா நாம எல்லாம் ஈஜிப்ட்ல தான் மம்மிகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த மாதிரி சிலைய இந்தியாவில ஏன் பார்க்கறோம் உண்மையாவே பழங்காலத்து இந்தியர்கள் கூட இறந்து போனவங்க உடம்ப பதப்படுத்தி வச்சுக்கிட்டாங்களா முக்கியமா துறவிகளோட உடம்புகளை பதப்படுத்தி வச்சுக்கிட்டாங்களா உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கம் கோவில்ல ராமானுஜர் அப்படின்றவரை பத்தி நமக்கு தெரியும் அவர் எவ்வளவு பெரிய மகான் அப்படின்றது அவருடைய உடம்ப பதப்படுத்தி பூமிக்கு அடியில சமாதியா வச்சிருக்காங்க இப்பயும் நாம ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு போனா அங்க சங்கா டென்சின் அப்படிங்கிற ஒரு துறவியோட வித்தியாசமான மம்மியை பார்க்கலாம் இங்க இந்த பதப்படுத்தப்பட்ட உடலை கோயிலுக்கு உள்ளே வச்சிருக்காங்க நாம இப்பவும் இது எப்படி மாறாம இருக்குன்னு பார்க்கலாம் இந்த சிற்பத்துல பார்க்குற மாதிரியே இதுவும் உட்கார்ந்த நிலையிலேயே இருக்கு பழைய காலத்து மக்கள் எதுக்காக உடலை பதப்படுத்தி பாதுகாத்து வச்சாங்க இதுக்கு பின்னால ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் அப்புறம் இங்க பாருங்க இன்னொரு சுவாரஸ்யமான சிலை தண்ணில இருக்கு தண்ணில ஒரு லிங்கம் இருக்கு ஆனா இந்த ஆற்று படுகையில் செதுக்கி இருக்கிற இந்த வடிவங்கள் தான் நம்மளை கொஞ்சம் குழப்புது இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தா இது ஒரு மேஸ் மாதிரி இருக்கு மேஸ்னா என்னன்னு கேட்குறீங்களா ஒரு புதிர் பாதைங்க அதாவது ஒரு பக்கம் உள்ள நுழையலாம் ஆனால் எந்த பக்கம் வெளியே வர்றதுன்னு தெரியாமல் நம்ம குழம்புவோம்ல அதுக்கு தான் மேஸ்ன்னு பேர் இதை ஏன் தண்ணிக்கு அடியில் செதுக்கியிருக்காங்க இந்த லிங்கத்து மேலே மெற்குரிய ஊத்துனா இந்த வடிவம் வழியாக எப்படி ஓடும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க இது அந்த மாதிரி ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜி சம்பந்தப்பட்டதா இல்ல கால ஓட்டத்துல தொலைஞ்சி போன ஒரு வகையான ஆன்மீக அறிவியலா என்னவா இருந்தாலும் இது தண்ணிக்கு அடியில இருக்கிற ரொம்ப வித்தியாசமான சிற்பம் தான் இந்த வீடியோவில் காட்டின நிறைய படங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக உங்களை மாதிரி பார்க்குறவங்க எனக்கு அனுப்புனது தான் இந்த படங்களை அனுப்புனவங்களுக்கு ரொம்ப நன்றி ஆனால் இதனால இந்த இடங்களை பற்றியோ தகவல் பற்றியோ நான் சொன்னதில் சில தவறுகளும் இருக்கலாம் ஏன்னா இதை நானே ரிசர்ச் பண்ணல இதெல்லாம் மற்றவங்க எனக்கு அமுச்சது தான் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சரியான தகவலை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன் இந்த படங்களை அனுப்புனவங்களுக்கு வீடியோவில் கிரெடிட்ஸும் கொடுத்துருக்கேன் உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் நான் பிரவீன் மோகன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா அப்டேட்ஸும் கிடைக்க பெல் பட்டன் அமுக்குங்க ஒரு தம்ஸ்அப் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்களேன் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக இருக்கு ஆனால் அதை பார்க்கணுன்னா நீங்கள் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் பாய்